அன்னைக்கு எங்கள் வீட்டில் ஜவ்வரிசி பாயாசம் மசால் வடை இதை செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன விளாக் நான் காட்டலான்னு இருக்கிறேன்னா யூஎஸில் இருக்கிற இந்து டெம்பிள் கோவில் தாங்க காட்ட போகிறேன். हाय 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 மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வாழை இலை சேனலில் என்ன விளாக் உங்களுக்கு நான் வந்து காட்டலான்னு இருக்கிறேன்னா அமெரிக்காவில் இருக்கிற அதாவது யூஎஸில் இருக்கிற இந்து டெம்பிள் கோவிலுக்கு தாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2 சிம்பிள் ரெசிபி வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்டலாம் அப்படிங்கிறது தான். என்ன ரெசிபின்னா மசால் வடையும் ஒரு ஜவ்வரிசி பாயாசம். இது தாங்க சிம்பிள் ரெசிபி தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் வந்து இது வந்து இன்றைக்கி கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ அதனால் உங்களுக்கு அப்படியே காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் அமெரிக்காவில் நடக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக தாங்க இருக்கும். மசால் வடைக்கு நான் வந்து நல்ல ஒரு 1.5 hours கரெக்டாக ஊற வச்சு நான் வந்து அரைச்சி வச்சுட்டேன். அதுலேயே வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, சோம்பு இதெல்லாம் போட்டுட்டேன். கருவேப்பிலை கிடைக்கலங்க, அதனால் அதை போடலை. அதுக்கு அடுத்தது வந்து ஜவ்வரிசி பாயாசத்துக்கு என்னென்ன ஆட் பண்ணணுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே பிளேட்டில் வச்சுருக்கிறேன் பாருங்கள். பொதுவாக ஜவ்வரிசி பாயாசம் வைக்கும் போது கொஞ்சம் அந்த ஜவ்வரிசியை வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. அதுக்கு மேலே ஊற வைக்க வேணாம். அரை மணி நேரம் தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சுடு தண்ணியில் போட்டு ஒரு 15 minutes கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம். ரொம்பவும் நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா மாவு மாதிரி ஆகிடும், உடஞ்சிரும். அந்தளவுக்கு அந்த உருண்டை உருண்டையாக கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஊற வச்ச ஜவ்வரிசியை வந்து இப்போ இந்த சுடு தண்ணியில் தான் நான் போட போகிறேன். நல்லா வந்து ஒரு 15 minutes இந்த சுடு தண்ணியில் போட்டு கொதி வந்த பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சேமியா, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சர்க்கரை இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம். தண்ணி வந்து ரொம்ப சில பேர் வந்து இதிலே பால் ஊற்றியும் இந்த ஜவ்வரிசியை போடுவாங்க. பட் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஜவ்வரிசி ரொம்ப தண்ணி ஊற்றலை, ஒரு 1.5 glass அளவு தான் நான் ஊற்றிருக்கிறேன். ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதி வந்து அந்த ஜவ்வரிசி நீங்கள் ஒன்று எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் இது போதும் அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் வந்து சேமியா ஆட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பால் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜவ்வரிசி பாயாசத்துக்கு நெய் ஊற்றி நம்ம வந்து அந்த ஏலக்காய், முந்திரி, ட்ரை திராட்சை அதெல்லாம் வந்து நம்ம வந்து நல்லா வந்து நெய்யில் இது பண்ணி ரொம்ப வந்து கருக விட்டுறாதீங்க. ஸோ வந்து லைட்டாக நீங்கள் அதை வந்து ஒரு ப்ரௌன் அந்த பொன்னிறமான நிறம் இருக்குல்லங்க, அந்த நிறம் வந்த உடனே நம்ம வந்து அந்த பால் ஊற்றி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மீடியம் சூட்டில் வச்சு உடனே இதை ஊற்றி அதை இந்த முந்திரி எல்லாத்தையும் போட்டு இறக்க வேண்டியது தாங்க. பொதுவாக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாயாசம் வைக்கும் போது நல்லா தண்ணியாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சு கொஞ்சம் நேரம் ஒரு 1 or 2 hours கழித்து பார்த்தோன்னா நிறைய கெட்டியாகிடும். அதனால் நீங்கள் வந்து என்ன சொல்லுதுன்னா கொஞ்சம் தண்ணியாகவே நீங்கள் பால் வந்து நல்லா ஒரு நிறையாவே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். பொருள் ஐட்டம் கொஞ்சம் கம்மியாக போடுங்க. ஸோ நீங்கள் செய்யறது வந்து தண்ணியாக வைக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு 2 hours கழித்து அந்த ஜவ்வரிசி அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு அந்த பாலெல்லாம் உள்ளே வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து நம்ம சாப்பிடும் போது வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கும். சில பேர் பாயசம் செய்வாங்க, அது வந்து ரொம்ப கெட்டியாகிடும். அதனால் வந்து நீங்கள் செய்யும் போதே நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா பாலில் வந்து ஊற்றிட்டு ஒரு கப்பு வந்து வாட்டரும் நான் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ வந்து அது வந்து எனக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அது இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை எடுத்துருக்கிறேன். ஸோ வந்து சர்க்கரை வந்து நல்லா ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்து இதில் போட வேண்டியது தான், ஆட் பண்ண வேண்டியது தான். சுகர் விரும்பாதவங்க இதை பார்க்கும் போது ஐயோ இவ்வளோ சுகரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து பாயாசத்துக்கு இவ்வளோ ஆட் பண்ணாதாங்க அந்த டேஸ்ட்டே வருது. அதிலும் யூஎஸில் பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து தித்திப்பாகவே இருக்காதுங்க. நம்ம ஊரில் வந்து நல்லா தித்திப்பாக இருக்கும் சர்க்கரை. ஆனால் இங்கே வந்து நம்ம ஊரோட அப்படியே டபுளாக இன்னும் அதிகமாக எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்த புதுசில் நல்ல ஞாபகம் இருக்குது, அளவெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் உப்பு போடுறது சக்கரை எல்லா அளவும் வந்து இங்கே வந்து எனக்கு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ வந்து போடும்போது நம்ம கம்மியாக போட்டோன்னா நம்ம வந்து என்ன சொல்லுதுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் அதிகமாக போட்டுட்டால் சாப்பிடவே முடியாதுங்களே. ஸோ அந்த இதை வந்து நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து இங்கே இருக்கிற அளவெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஒவ்வொரு ப்ராண்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசப்படுது இல்லைங்க. இப்போ பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அந்த முந்திரி இதெல்லாம் ஆட் பண்ணோன்னே இந்த இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது யாராவது இந்த இது உங்களுக்கு இந்த கேப்சர் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கவங்க. அதே மாதிரி யாராவது என்னுடைய வ்ளாக் வந்து யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வாழை இலை சேனலில் யூஎஸ் பார்த்தினா ஷாப்பிங், அதுக்கப்புறம் அமெரிக்காவில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், ரெஸ்டாரண்ட், அப்புறம் இங்கே இருக்கிற ஷாப்பிங், அதெல்லாம் அந்த மாதிரி இடங்கள்லாம் உங்களுக்கு நான் கூட்டிகிட்டு போய் காட்டுவேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சில நம்மளுடைய சவுத் இந்தியன் ஸ்பெஷல் ஐட்டத்தையும் நீங்கள் வந்து சண்டே ஸ்பெஷல் ஐட்டம் அந்த மாதிரி இதில் வ்ளாகில் நீங்கள் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் செய்யாத யாராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு 2 ரெசிபியை வந்து செஞ்சுட்டேன். ஸோ கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நேராக நம்ம வந்து கோயிலுக்கு போக வேண்டியது தான். நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், கோயில் போயிட்டு அங்கே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து மசால் வடை, அதுக்கப்புறம் பாயாசம், ஜவரிசி பாயாசம் ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுங்க. அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும் இந்து கோயில் வந்து நம்ம ஊர் கோயில் மாதிரி தான் இருக்கும். அதாவது வந்து உள்ளே பார்த்தோன்னா அந்த உள்ள அந்த சாமி இது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும் போது நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து வெளியில் இருக்கிற அமைப்பு வந்து நம்ம ஊர் மாதிரி இருக்காது, நார்மல் பில்டிங் மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்குது நாங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிற இந்து டெம்பிள். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது வந்து நம்ம ஊர் கோயில் மாதிரி அமைப்பில் வெளிப்பக்கம் இல்லை. ஆனால் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் அந்த அமைப்பில் தான் இருக்கும். வெளியில் வந்து இங்கே இருக்கிற குளிருக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கொஞ்சம் கட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா, ரொம்ப கார் பார்க்கிங் ஏரியா, ரொம்பவே நிறைய கார் வந்து பார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த விசேஷ நாள்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே கூட்டம் இருக்கும். இந்த கார் பார்க்கிங் ஃபுல்லாகவே நிறைஞ்செலாம் கூட நான் பார்த்துருக்குறேன். அதனால் வந்து ஸோ நல்லாவே பெரிய கார் பார்க்கிங். இங்கே பொதுவாக யூஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்னால் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் அந்த மாதிரி தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்து இந்த கோயில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து அசோசியேஷன் அதுக்கான இது அதை மெயின்டைன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ப்ராப்பராக அதுக்குன்னு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நல்லா பண்ணுறாங்க. யூஎஸ் பொறுத்த வரைக்கும் கோயில் வந்து எல்லாருக்கும் அப்படியே பக்கத்தில் இருக்காதுங்க. பக்கத்தில்னா இப்போ நாங்கள் இருக்கிற பக்கத்தில் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 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 20 minutes ட்ராவல் பண்ணி நாங்கள் வர மாதிரி இருக்கும். பட் வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த இடத்துலலாம் ரொம்ப தூரத்துலலாம் இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் என்னென்னா அந்த நம்ம கோயில் போகிறதுக்கு முன்னாடி வெளியவே அந்த செருப்பு விடுறது கால் அலம்புற இடம், அந்த இடம்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து கோயில் உள்ளே நீங்கள் இப்போ பார்க்குறது. இப்போ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே மெயின்டெனன்ஸ் நல்லாவே பண்ணுறாங்கங்கிறது. அதே மாதிரி இங்கே வந்து எல்லா சாமியும் வந்து இங்கே வந்து வச்சுருப்பாங்க. அதாவது இங்கே வந்து நம்மளுடைய இந்தியன்ஸ் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இங்கே வந்து சாமி எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ வந்து நமக்கு இஷ்டமான தெய்வம் எதுவோ நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நான் வந்து உள்ளே வந்து கோயிலுக்குள்ளே பொதுவாக வந்து கேமரா எடுக்கக்கூடாதுன்னுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக என்னால் காட்ட முடியாது. ஸோ வந்து நான் வந்து கொஞ்சம் தூரமாக இருந்து ஒரு கொஞ்சம் மங்கலான அந்த மாதிரி இதில் தான் நான் வந்து சாமியை காட்டணும்னு நினச்சேன். அதனால தான் நான் உங்களுக்கு அந்த மாதிரி காட்டியிருப்பேன் வியூ. ஸோ வந்து என்ன ரீசன்னா சாமியை வந்து கேமராவில் வந்து கேப்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் உங்களுக்கு அது காட்டல. இருந்தாலும் வந்து இந்தியாவில் இருக்கவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், இங்கே இருக்கிற கோயில் எப்படி இருக்குங்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ நிறைய பேருக்கு இது வந்து கொஞ்சம் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உள்ளே கொஞ்சம் நேரம் கேப்சர் பண்ணியிருந்தேன். இது என்ன இடம்னா இது வந்து உள்ளேயே வந்து சில ஈவெண்ட் நடத்துறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடத்துறதுக்கெலாம் வந்து இடம் வந்து இது நல்ல பெரிய இடங்க. நிறைய ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இடமும் இங்கே உள்ளவே இருக்குது. இது வந்து இந்த கொரோனா டைம்ங்கிறதுனால இங்கே வந்து ஹேண்ட் சானிடைசர் அந்த மாதிரி விஷயங்களை வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி மாஸ்க் வந்து கம்பல்சரி போடணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கங்கே ஒட்டி வச்சுருக்கிறது அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க முடியுது. ஸோ வந்து கோயில் வந்து அமெரிக்காவில் இருக்க கோயில் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். அந்த சைடு வந்து செருப்பு கலட்டுறதுக்கு நம்மளோட ஷூ, அந்த மாதிரி குளிர்காலமாக இருந்துச்சுன்னா நம்மளோட ஜாக்கெட்லாம் அங்கேயே கலட்டுறதுக்கு நிறைய ஆங்கர்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க அங்கே. அதனால் வந்து இது தாங்க இப்படி தாங்க என்ட்ரன்ஸ் உள்ளே போய் எல்லா சாமியும் இருக்கும். அதாவது எல்லாம் இங்கே நம்ம சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் எல்லா ஸ்டேட் ஆளுங்களையும் நம்மளுடைய எல்லா மாநிலத்து ஆளுங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் வந்து இங்கே வந்து கோயில் பொதுவாக இருக்கும். கோவில் பற்றின தகவல் நான் உங்களுக்கு நிறையாவே சொல்லணும்னு நினச்சேன். பட் வந்து எனக்கு எந்த ஒரு விளாக் அதுக்கான டைம் பத்துமானா இல்லை. ஸோ வந்து இதே மாதிரி நான் வந்து இந்து டெம்பிளுக்கான விளாக் வந்து இன்னொரு வாட்டி நான் பெரிய விளாகாகவே உங்களுக்கு நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இந்த டெம்பிள் பற்றின நிறைய விஷயங்கள் உங்களோட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.